எவ்வளவு நேரம் தட்டிக்கிட்டு இருக்கேன் கதவு திறக்கவே மாட்டேங்குது. தட்டிக்கிட்டு இருக்கிறது என் நெத்தியில. கதவை திறந்து ரொம்ப நேரம் ஆச்சு. பழக மாதிரியே இருக்கு உன் நெத்தி. இருக்கு இருக்கும், உள்ள வாங்க. என்ன ரொம்ப சலிச்சுக்கிற? என்ன பொண்ணு பார்க்க வரும்போது எங்க அப்பா கிட்ட என்ன சொன்னீங்க? உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். இப்ப அதையா கேட்டேன்? நமக்கு கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆச்சு. ஒரு வாந்தி உண்டா, ஒரு இடுப்பு வலி உண்டா? இப்ப என்ன உனக்கு இடுப்பு வலிக்கணும் அவ்வளவுதானே? ஆமா. திரும்பு. எதுக்கு? இடுப்புலயே மிதிக்கிறேன், வலிக்கும். மிதிப்பீங்க. ஒரு குழந்தைக்கு வழிய காணோம், போய் அரச மரம் ஆலமரம் ஏதாவது சுத்திட்டு வாங்க. நான் ஏண்டி அரச மரம் சுத்தணும்? இதே மாதிரிதான் என் முதல் சம்சாரம் கேட்டா, குழந்தை இல்லைன்னு. 12 வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்தது. நான் குறிஞ்சி மலர் மாதிரி 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நான் மலருவேன். இத சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? போயும் போய் உங்களை ரெண்டாம் தரமா கட்டிக்கிட்டேனே, என்ன சொல்லணும்? நானா உன்னை கட்டிக்கிட்டேன்? உங்க அப்பன் தான் என்ன கட்டி வச்சுட்டான். என் முதல் சம்சாரம் செத்த உடனே நான் கல்யாணமே பண்ணிக்கிறது இல்லைன்னு வைராக்கியமா இருந்தேன். உங்க அப்பா என்கிட்ட வந்து, தனியாவே இருக்கீங்களே, சோத்துக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டான். ஏன் உங்க வீடு இல்லையான்னு சொன்னேன். சரி, குடிக்க தண்ணிக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டான். ஏன் உங்க வீட்டு கேணி இல்லையான்னு சொன்னேன். சரி, ராத்திரிக்கு கைகால அமுத்துறதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டான். ஏன் உங்க வீட்டு பொண்ணு இல்லையான்னு சொன்னேன். விளக்க மாத்தாலே 2 அடி அடிச்சு உன்னை எனக்கு கட்டி வச்சுட்டான். இந்த விளாவரி கொண்டும் குறைச்சல் இல்ல. அது சரி, என் அன்பு தம்பி எங்க? அவர்தான் வெள்ளக்காரன் கம்பெனில வேலை செய்யறவராச்சே, கரெக்டா வந்துருவாரு. அண்ணா தம்பி, அண்ணா தம்பி, அண்ணா தம்பி, அண்ணா தம்பி. போதும் பிரிங்க, அண்ணன் தம்பி பாசம்னா இப்படித்தான் இருக்கணும். இது ஏன் சட்டை இல்ல? ஆமண்ணே. என்னங்க உங்க சட்டை உங்க தம்பிக்கு ரொம்ப கரெக்டா இருக்கு. இது ஏன் வாச்சாச்சே? ஆமண்ணே. என்னங்க உங்க வாட்ச் உங்க தம்பிக்கு ரொம்ப கரெக்டா இருக்கு. இது என் பேண்ட் இல்ல? ஆமண்ணே. என்னங்க உங்க பேண்ட் உங்க தம்பிக்கு ரொம்ப ரொம்ப கரெக்டா இருக்கு. மொத்தத்துல உங்களது எல்லாமே உங்க தம்பிக்கு ரொம்ப கரெக்டா இருக்கும் போல இருக்க. ஆமண்ணே. என்னங்க இது, வேலை கை வைக்கறா? வெள்ளக்காரங்க கம்பெனில வேலை பாக்குறான்ல, சோசியலிசமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்றான். ஐயா, எங்க கம்பெனி முதலாளி ஒரு வெள்ளக்காரன், முதலாளி அம்மா ஒரு வெள்ளக்காரி, எங்க ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ் எல்லாருமே எங்க முதலாளி அம்மாவை தொட்டு தான் பேசுவோம். அந்த அளவுக்கு நாங்க சோசியலா பழகுவோம். நீங்களும் வெள்ளக்காரனை ஃபாலோ பண்ணணும். நீ தமிழ்நாட்டுல ஒரு பொண்ணுக்கு ஒரு புருஷன் தான், ஆனா வெள்ளக்காரனை ஃபாலோ பண்ணா அவங்கள மாதிரி ஒரு பொண்ணுக்கு 4 புருஷன் இருக்கலாமா? அத எப்படி? குடும்பத்துல குழப்பம் வந்துரும். நம்ம குடும்பத்துல குழப்பமே வராது. அப்படியா? சரி வாங்க குழந்தைநாரே, ஒற்றுமையா இருப்போம். இதுல என்ன தப்பு? உட்காருங்க, சாப்பிடுவோம். அண்ணே சாப்பிடணும்னு தோணுது, ஆனா எப்படி சாப்பிடணும்னு தெரியலையே. எல்லார மாதிரி வாயில தான். கையில கட்டு போட்டிருக்கேன் பாருங்க. இட்லி சாப்பிடுறது எப்படி? என்ன கட்டு? மறந்து போய் மிஷினுக்குள்ள கைய விட்டேன். சரி தம்பிக்கு ஊட்டி விடு. என்னங்க நான் ஊட்டி விட்டா பாக்குறவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க? தப்பாவே நினைக்க மாட்டாங்க. அவங்க கிடக்குறாங்க, பொண்டாட்டிய எப்பவுமே புருஷன் சந்தேகமாவே நினைக்க கூடாது. நீ ஊட்டி விடு. சரி நீங்க சொல்றீங்க. கொழுந்தனாரே ஆ காட்டுங்க. எனக்கு ஆ காட்டு. ஆ ஆ நம்ம குடும்பமே ஒரு பாசமலர் குடும்பம். அதுக்காக மலர்களை போல் பாட்டு பாடிறாத, விடிஞ்சிரும். வேற வேலையில இருக்குப்பா. ஆரம்பத்துல என் தம்பி கூட இப்படிதான் கையில கட்டோட வந்தான், கடைசியில என் பொண்டாட்டியே இழுத்துன்னு ஓடிட்டான்.